நலம் பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ண கோவிந்தா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பணவரவுக்கும் வாஸ்து தோஷம் நீங்கள் வெற்றிலை கொடி வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா வளர்க்கலாம். வெற்றிலை கொடி வளர்க்குறது ஒரு மகாலட்சுமியுடைய அம்சம்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு மிளகு குடும்பத்தை சேர்ந்தது. பெட்டல், PETAL அப்படிங்கிறது. இந்த வெத்தலையை வந்து நம்ம வந்து சுபகாரியங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா வேண்டாத உறவுக்கு வெறும் வெத்தலை, வெத்தலையும் பாக்கம் சேர்ந்தால் தான் அந்த வெத்தலையில் ஒரு மவுசு. ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னா நம்ம வெறும் வெத்தலை கொடுத்தா வேண்டாம், இந்த உறவு வேண்டான்னு சொல்லி வெட்டி விடுற மாதிரி, அந்த மாதிரி அர்த்தத்தில் இருக்கிறது. இப்போ வெத்தலையை வந்து பார்த்திங்கன்னா எதனால் வெற்று இலை அப்படிங்கிறது தான் வெற்றிலை. இது வந்து அகத்தி செடிகளுக்கு இடையிலேயே வளர்க்கப்படுகிறது. இப்போ நமக்கு வந்து வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் வெத்தலை ஒரு ஃபேமஸ்ஸு, பரமத்தி வேலூர், சின்னமலூர், கூடலூர், பொத்தனூர், புகழூர், தொட்டியம், சோழ வந்தான் வெத்தலை. ஒரு இது வெற்றிலை கொடிக்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வெத்தலையே நம்ம வீட்டு வாசலில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா வைக்கலாம். வீட்டு வாசலில் வச்சு மேலே பரத்தி விட்டு டெய்லி வெத்தலைக்கு வந்து நம்ம தூப தீபங்கள் காட்டணும். டெய்லி நம்ம பூஜை பண்ணி, இல்லாட்டா சாம்பிராணி பூஜை பண்ணி நம்ம தீவாரதனை பண்ணலைனாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வந்து வெத்தலைக்கு காமிக்கணும், ஊதுபத்தி காமிக்கணும். வெத்தலை கொடி மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறது. அப்போ வெத்தலை கொடி நம்ம ஒரு வீட்டில் வளர்ந்தாலே நம்ம வீட்டுக்கு வந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறது, பணம் வரும். இந்த வெத்தலை வந்து நார்மலாக வயிற்று கோளாறு, கோழை இலக, ஜீரணசக்தி அதிகரிக்கலாம் யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம கரும்பச்சை வெத்தலையை வந்து ஆண் வெத்தலை என்றும், இளம் பச்சை கலர் அதை வந்து பெண் வெற்றிலை என்றும் சொல்கிறது. இப்போ ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாயிருச்சுன்னா சில மாவட்டங்களில் ஒரு பழக்கம் எப்படின்னா, அந்த வந்தவங்களுக்கு ஒரு வெத்தலையில் ரெண்டு பழம் வச்சு கொடுப்பாங்க. சீனி, வெத்தலையில் சீனி பழம் வச்சு கொடுப்பாங்க. அது வெத்தலையில் வந்து அந்த தீட்டு, பெரிய பொண்ணாகிறதுக்கு பேர் தீட்டு அப்படின்னு சொல்கிறது. வெத்தலையில் வச்சு கொடுத்தா அந்த பழத்தை சாப்பிட்லாம், ஏன்னா அது வந்து தோஷம் விலகக்கூடியது அப்படின்னு அர்த்தத்துக்கு வேண்டிய அந்த வெற்றிலையை இது பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், வெற்றிலையை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது விருட்சங்கள் அப்படின்னு சொல்கிறது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா விருத்தியாகும். சில விருட்சங்களை வீட்டில் வைக்கும்போது வீடு விருத்தியாகும் அப்படிங்கிறதுனால விருட்சங்கள் அப்படின்னு பேர் வந்து. வெத்தலைக்கு வந்து பார்க்கும்போது நம்ம வெத்தலைக்கு தூப தீபம் காட்ட சொல்லியிருந்தேன். அப்போ ஸ்ரீராம் ஜெயராம் எல்லாம் சொல்லலாம். அப்போ சீதையை வந்து, சீதையிட்ட வந்து ராமர் வந்து ராவணனை வீழ்த்தியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வெற்றி செய்தி சொல்ல போயிருக்கார் நம்ம அனுமன். அனுமனை வந்து இப்போ சீதை வந்து அந்த வெத்தலையை பாராட்டுறதுக்கு வேறு எதுவும் இல்லை சீதைகிட்ட. இப்போ இந்த வெற்றிலையின் ஒரு பத்து எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி கிழித்து அவருக்கு மேலே தூவி விட்டாங்க. இப்போ அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாட்டுவது ஒரு வழக்கத்துக்கு இதிலேருந்து வந்தது. இப்போ சீதை கைப்பட்டதால் இந்த வெற்றிலை வந்து மகாலட்சுமி அம்சமாக சீதையை நம்ம கருதுனால மகாலட்சுமிக்கு பிடித்த பொருளாக நம்ம எடுக்கப்படுகிறது. இப்போ அனுமனுக்கு ஒரு வேண்டுதல் வைக்க வெற்றிலையை வைக்கலாம். இது ரொம்ப காலமாகவே இந்தியாவில் இருக்குது. காலமேக புலவர் ஒரு காலத்தில் பாடியிருக்கார், நீர் உளவா நிறம் பட்டையார் திருவால் பாரிர் பகை தீர்க்கும் பான்மையால் சாருமனு பல்வினையை மாற்றுதலார் பாரிர் பெருமான வில்வண்டு நேர் வெற்றிலை. வெற்றிலை நீரில் முளைக்கும் ஒரு பச்சை நிறமான பொருள். இது திருமால் வந்து நீரில் இருக்கக்கூடியவர், அதை வந்து ஒரு பகை நீங்கி உறவாடுவதின் அடையாள சின்னம் வெற்றிலை பாக்கு, ஒரு வினை தீர்க்கும் மருந்து என்று அவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு வெற்றிலை வந்து ஃபேமஸாக இருக்குது. இப்போ கொங்கு மண்டலங்களில் ஒரு சில திருமண சடங்குகளுக்கு வெற்றிலையை யூஸ் பண்ணி சடங்கு பண்ணுவாங்க. அதை வெற்றிலையை, அதாவது ஒரு இது வந்து ஒரு பழைய கால சடங்கு மாதிரி. இப்போ பொண்ணு நவீன சடங்கு புரோகிதர் பண்ணுறது, ஒரு சடங்குக்கு வெற்றிலைகளை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கான முறைகள் உண்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலையை வந்து ஒரு பணம் கொடுக்குறாங்க, ஒரு சுபகாரியத்துக்கு போகிறோம், பணம் கொடுக்குறது வெறும் கையில் வந்து பணத்தை கொடுக்க மாட்டாங்க, அது மொய் பணம் அப்படிங்கிறது. ஒரு வெற்றிலையை வச்சு அந்த வெத்தலை மேலே வச்சு கொடுக்கறதுக்கான பழக்கம் வந்தது. வெறும் பணத்தை கையில் வாங்க மாட்டாங்க. ஒரு வெற்றிலையை நீங்கள் பணம் கையில் கொடுத்தீங்கன்னா ஒரு வெற்றிலையை வைப்பாங்க, அந்த வெற்றிலையை மேலே வச்சு அதை எடுத்துக்குவாங்க. அப்படின்னா அந்த பணத்தால் வந்த தோஷமோ தீட்டோ எல்லாமே அது நீங்கும், நமக்கு செல்வ வளம் பெறும், லட்சுமி
மகாலட்சுமியுடைய அம்சம். அனைவரும் வீட்டின் வாசலில் வெற்றிலை கொடிக்கால் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். முயற்சி பண்ணி வளர்த்து வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை செல்வளத்தையும் வாங்க ஆசீர்வதிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள். நன்றி.